தமிழ்நாடு அரசினுடைய பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்ந்த தமிழ்நாடு புள்ளியியல் சார்நிலை அலுவலக சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 32 மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 300 பேர் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். துறையினுடைய நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து இந்த நடைபெறக்கூடிய இந்த போராட்டம். ஏற்கனவே 2 கட்ட போராட்டங்கள் நடத்தி முடித்திருக்கோம். இது 3வது கட்டமாக கடைசி கட்டமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்கென்றால் அரசு இந்த எங்களுடைய துறையினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தலையிட்டு நிர்வாக சீர்கேட்டினை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இடத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் துறையில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாணைகள் திருத்தப்படுகின்றன. ஒரு சிலருக்காக முழு துறையுமே பணைய வைக்கப்படுகிறது. அதை மாற்றப்பட வேண்டும். அதாவது தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்காக தகுதியுள்ள பலருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. பலருக்கு வந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பெருமதிப்புக்குரிய இறையன்பு சார் அவர்கள் எங்களுடைய ஆணையராக இருக்கும் பொழுது ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து எந்த விதமான பணியிடம் இழப்பு இல்லாமல் அனைவருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் வகையில் ஒரு அமைத்திருந்தாங்க. அதுக்கு பின்பாக உள்நோக்கத்தோடு திரு கா ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு யாரிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் தன்னிச்சையாக அரசுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பி 52 பணியிடங்கள் தொழில்நுட்ப பணியிடங்கள் வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு முயற்சி துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பணியிட இழப்பின் காரணமாக பதவி இறக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை சொந்த துறையில் 52 பணியிடங்கள் இழப்பது என்பது எங்களால் முடியாது. அந்த துறை தாங்காது.